ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசாலா ஃபிஷ் ஃபார்ம் இன்னி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா மணி பிராண்ட் எப்படி தண்ணிக்குள்ளேயே வளர வைக்கிறது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் நம்ம தண்ணிக்குள்ளே வளர வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரூட் வந்துட்டு நம்மளுக்கு கிரேடிங் பண்ணும்போதும் சரி இல்லை லைஃப் பிளான்ஸுக்கும் சரி லைஃப் பிளான்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையானது ஒரு மணி பிராண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் டெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆனது அது வேறு கூட நல்லா தெரியும் நீங்கள் பாருங்கள் இப்போ வேர் நல்லா தெரியுதா இது இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு சக்ஸஸ் பண்ணலாம் அதுக்கு சில பல டிப்ஸ் இருக்க நான் சொல்லித் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து மணி பிராண்டை கொஞ்சமாக வெட் வெட்டிக்கணும் வெட்டும் போது தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க வெட்டும் போது அது ஒரு புதுசாக முளைச்ச இலையாக வெட்டிக்கங்க அதுவும் இல்லாமல் வெட்டும் போது முக்கியமான விஷயம் அது வேரோட இருக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அதுதான் வேறு அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்ததுலேருந்து வேறு கலரில் புது பேர் வந்து முளைக்கும் அதுலேருந்தான் உங்களுக்கு வந்து குட்டி எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு வேறு உருவாகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஒரு வாட்டர் பாடியில் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பாட்டிலோட டாப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கில்ல அதுதான் நம்மளுக்கு வேணும் ஏன்னா வேறு மட்டும் தான் தண்ணிக்குள்ளே இருக்கணும் இலை எல்லாமே மேலே தான் இருக்கணும் வாட்டர் பாடியிலோட டாப் சின்னதாக இருக்கனால வேறு மட்டும்தான் தண்ணிக்குள்ளே இருக்கும் மிதி இலை எல்லாமே மேலே தான் இருக்கும் அது ஒரு நல்லவே அட்வான்டேஜ் வாட்டர் பாடியில் மித்ததை வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எதுவுமே அவ்வளோ பெரிய வேலை இருக்காது இப்போ வந்து நம்ம மணி பிராண்டோட யூனிக்னஸ் பார்க்கலாம் மணி பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி பிராண்ட் வந்து நம்ம எந்த இடத்துலனாலும் வளர்க்கலாம் வீட்டுலேயும் வளர்க்கலாம் வீட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் வெளியும் வளர்க்கலாம் எப்படினாலும் வளர்க்கலாம் மணி பிராண்ட் ஆக்சுவலி இன்டோர் ப்ளான்ட்டு மணி பிராண்ட்னால நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது அதே மாதிரி மணி பிராண்ட் வந்து என்றைக்குமே அழிவே கிடையாது மணி ஏன் அழிவு இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மணி பிராண்ட் வந்து ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அது கழிவே கிடையாது ஒரு தான் இன்னொரு இலை முளைக்கும் அதனால் அதுக்கு கழிவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்கள் வீடில் எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவங்க வீடு அவ்வளோக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் வந்து வச்சு பாருங்கள் அதுவும் இல்லாமல் லைட்டாக வெயில் பட்டாலே போதும் இப்போ நான் செட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் அந்த இடத்துல லைட்டாக தான் வெயில் வரும் அதுவும் இல்லாமல் பிளான்ஸை தாண்டி தான் வரும் இப்போ நான் எடுத்திருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு எடுத்தது நான் கை வைக்கிறேன் பாருங்கள் ரூட் வந்துருச்சு ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ரூட் நல்லாவே வந்துடும் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே பிளான்ட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்கா நான் கேமராவில் அது கேப்சர் ஆகலை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேறு எந்த வேலையுமே நான் பண்ணலை சில நேரம் உங்களை அதிகமாக வெயில் போடுற இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாம் வந்துட்டு லைட்டாக கருகி போயிடும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கருகுது அதனால் நீங்கள் அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை மூணு மணிக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி இலை கருகாது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சால் மட்டும்தான் இது நடக்கும் மித்தபடி இது நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மணி பிராண்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சான் நம்ம மிஸ்டியாக சந்திப்போம்